கௌதம புத்தர் இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருடைய போதனைகளை பல பேர் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய போதனைகள்னால் பல பேரோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை வந்து கை நீட்டி அடிச்சிருக்காரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த மனிதரை கௌதம புத்தர் வந்து மன்னிக்கவே கிடையாதுங்க. உங்களுக்கு நான் மன்னிப்புக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அப்படின்னா கௌதம புத்தர் வந்து அவருடைய போதனைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஃபாலோவர்ஸுமே ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவருடைய ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய பேர் அவரை சுற்றி உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இவரை அமைதியாக பார்த்துக்கிட்டாவது உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய முகத்தை பார்த்தாவே புத்துணர்ச்சி வரும். பல பேருக்கு வந்து அவர் முகத்தை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு போவாங்க. அப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா புத்தர் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அமைதியாக இருக்க அந்த இடம், இவருடைய குரல் மட்டும் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மனிதர் வந்து உள்ளே வராரு. அவர் வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக வராரு. அவர் நடக்கிற நடையை பார்த்தாவே தெரியுது அவர் ரொம்ப கோபமாக வராருன்ட்டு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே அவரை தடுக்கலை. ஏன்னா புத்தர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறதுக்காக, அவரை மீறி எதுவுமே செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் புத்தரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த கோபமான மனிதர் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து புத்தர் முன்னாடி நிற்கிறாரு. நின்றுட்டு அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் வாய்க்கு வந்த மாதிரி அவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் வந்து பல மக்களை வந்து தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. புத்தர் வந்து அதுக்கு எதுவுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மனிதர் மேலே தொடர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அந்த பசங்க பார்த்திங்கன்னா எனக்கு அப்புறம் என்னுடைய பிஸ்னஸை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதை நடத்தணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே என்னுடைய பிஸ்னஸோட கூடயே இருந்தால் மட்டும்தான் அவங்க கற்றுக்க முடியும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே சம்பாதிக்க முடியும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போதனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரெண்டு பசங்களுமே தினமுமே ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே உங்களுடைய ஆசிரமத்திலேயே கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப அமைதியாக ஏதோ இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த 4 மணி நேரத்தை வந்து என் கூட செலவழித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸில் இன்னும் மென்மேலே வளர முடியும். ஆனால் அந்த 4 மணி நேரத்தை எங்கள் பசங்கக்கிட்டேருந்து நீங்கள் திருடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் புத்தர் மேலே வைக்கிறாரு. புத்தர் வந்து எதுவுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக அவரை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கார். இதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கோபமான மனிதர் அவர் முகத்தை பார்த்த உடனே அவருடைய கோபம் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது, தன்னிச்சையாக குறைய ஆரம்பிக்குது. அவர் அறியாமலே அவரோட கோபம் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் இதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா இவ்வளோ கோபமாக வந்தோம், இப்போ திடீர்னு அவரை முகத்தை பார்த்த உடனே சில மாற்றங்கள் ஏற்படுதில்லை, அந்த மாற்றங்களை அவரால் ஏற்றுக்கவே முடியலை. உடனே அவரோட கோபம் அடங்கிறதுக்கு முன்னாடி வேகமாக பக்கம் போயிட்டு பல்லார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாரு கௌதம புத்தரை. அரைஞ்சிட்டு உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு மயான அமைதி நிலவுது. அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே கோபம் வருது. ஆனாலுமே எதுவுமே பேசாமல் எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது கௌதம புத்தர், அவரை மீறி எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவருடைய போதனைகள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, உண்மையிலேயே அவங்களோட ஃபாலோவர்ஸாக இருந்தால் எதுவும் பண்ண மாட்டாங்க தான் அந்த மாதிரி. அதனால் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க. அந்த மனிதருமே அவரை அடிச்சுட்டு அடுத்து ஒரு சில நிமிடங்கள் அங்கே நின்று சில வார்த்தையில் பேசுகிறாரு. ஆனாலுமே அவரால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபம் வந்து குறைய தான் ஆரம்பிக்குது. உடனே வேக வேகமாக கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவரை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வரமாட்டேங்குது. மறுபடியும் கௌதம புத்தரோட அந்த முகம் வந்து இவருடைய மனசில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் திட்டும்போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் வந்து எதுவுமே ரியாக்ஷன் காட்டாமல் ரொம்ப அமைதியாக ஒரு சின்ன ஸ்மைலோடு உட்காந்துருந்தாருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில் தான் இந்த மனிதர் இருந்தார். அந்த முகத்தை இவரால் மறக்கவே முடியல. அந்த முகம் திரும்ப திரும்ப இவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில் எழுறாரு.
அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு வேக வேகமாக புத்தர்கிட்ட போகிறாரு. போயிட்டு, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நேற்று நான் பண்ணது ரொம்ப பெரிய குற்றம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுடைய போதனைகள் எல்லாருமே பல பேரை நல்வழி படித்திருக்கு. ஆனாலுமே என்னுடைய சின்ன சுயநலத்துக்காக நான் தேவையில்லாமல் நேற்று கத்தி கோவப்பட்டுட்டேன், நான் உங்களை கை நீட்டி அடிச்சிட்டேன். இந்த பாவத்தை வந்து நான் எப்படி கழிக்கிறதுன்னு தெரியலை, இதுக்கான பிராய்ச்சித்தமே கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் வார்த்தையால் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஐயா, அப்போ தான் வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்படுறாரு. உடனே இதை கேட்ட உடனே புத்தர் வந்து அப்போ தான் முத முறையாக பேசுகிறாரு இவர்கிட்ட. அதாவது, இங்கே பாருப்பா, நான் வந்து உனக்கு மன்னிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா புத்தர் வந்து இப்படி சொல்கிறத யாருமே எதிர்பார்க்கலை. ஏன்னா எல்லாருமே மன்னிச்சு பழகுங்க அப்படின்னு சொல்கிற ஆள் தான், ஆனால் இவரே வந்து ஒரு மனிதரை மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப கூர்ந்து பார்க்குறாங்க. அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நேற்று வந்த ஆள் வந்து வேறு, நேற்று வந்த ஆள் வந்து ரொம்ப கோபமாக ரொம்ப கடுகடுன்னு எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், ஆனால் இப்போ பேசுகிற ஆள் வேறு. ஆக்சுவலாக நேற்று வந்த ஆள் வந்து மறுபடியும் வந்தால் நான் வந்து மன்னிப்பு கொடுக்குறேன், ஆனால் இப்போ வந்த ஆள் டோட்டலாகவே ஒரு புது ஆளாக வந்திருக்க, உனக்கு நான் வந்து மன்னிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா தான் மக்களுக்கு புரியுது. அதாவது, நாம் ஒரு சிலர் வந்து எப்பயோ பண்ண தப்பை வந்து மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்கள மன்னிப்பு அவங்கள மன்னிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த தவறுகளை திரும்ப திரும்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருப்போம். இதனால் என்னென்னா, அவங்க மனசை வந்து புண்படுறது மட்டும் கிடையாது, அந்த தப்பை நினச்சி மறுபடியும் மறுபடியும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒருத்தரை மன்னிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நடந்ததை மறந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை மறந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் சரி, மறுபடியும் அந்த தவறை வந்து அவர்கிட்ட சுட்டி காட்டாதீங்க, அதை டோட்டலாக மறந்துடுங்க. மறந்துட்டாவே அந்த அதை விட ஒரு நல்ல மன்னிப்பு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல், இப்போ அந்த மனிதர் இருக்கார்ல, அந்த கோபமாக அந்த மனிதர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சியை வந்து அவரை வந்து ஒரு நல்வழிப்படுத்திடுச்சு. அதுபோல் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையுமே யாரையாவது திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறதோ, அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறதோ, அதெல்லாம் வந்து அவங்க மேலும் மேலும் அவங்களோட மனசை வந்து புண்படுத்த தான் செய்யும். இதனால் அவங்க தவறான வழிக்கு போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாராவது திருத்தணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க செஞ்ச தவறுகளை மறுபடியும் சொல்லாதீங்க. அவங்களாவே உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நல்வழிப்பட முடியும். அதனால் தவறுகளை சுட்டி காட்டுறதை மட்டும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. இப்படி இருந்தால் கண்டிப்பாக எல்லோருமே அமைதியாக இருக்க முடியும், எல்லோருமே நல்வழியில் வாழ முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.